எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நவம்பர் 15 அப்புறம் நவம்பர் 16 ரெண்டு நாளுத்து முரளியோட ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அப்போ நவம்பர் 15ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, குணத்திலேயே ரொம்ப உயர்ந்த குணம் வந்துட்டு அமைதின்னு சொல்லியிருக்காரு. இந்த அமைதியை தேடி தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் அமைதி சுரூபமானவங்க, உங்ககிட்ட தான் அந்த அமைதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் இந்த அமைதியின் குணத்தை நீங்கள் சதா காலமும் கடைப்பிடிச்சி நீங்கள் எப்போவும் அமைதியாக பேசுங்க, அமைதியாக இருங்க. எந்த காரியம் பண்ணாலும் அதில் அமைதி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிவனோட குழந்தையாக இருந்துட்டு நீங்கள் அசாந்தியை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அமைதி நிறைந்த குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பா சொல்லியிருக்காரு, நீங்கள் மற்றவங்களோட யாருடைய அவகுணங்களையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யார்கிட்டயாவது அவகுணங்கள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சவகாசமும் நீங்கள் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட யாராவது கோபப்படுற மாதிரி நடந்தாலும் இல்லை பேசினாலும் கூட நீங்கள் கேட்டும் கேட்காதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் நீங்கள் சதா காலமும் புன் சிரிப்போடு எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் சதா அமைதியாகவும் பரமாத்மாவோட நினைவோடல குஷியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நவம்பர் 16 அப்பா எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பரமாத்மா சிவன் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆத்ம உணர்வோடு இருங்க, ஆத்ம உணர்வோடு இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஆத்ம உணர்வு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், உடல் உணர்வு உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்பா. இன்னைக்கு அந்த உடல் உணர்வில் இருந்தால் என்னென்ன நஷ்டம் ஏற்படுதுன்னு அப்பா ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உடல் உணர்வோடு இருந்தால் உள்ளுக்குள்ளே பொறாமை குணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த பொறாமை குணத்தால் நீங்கள் மற்றவங்களோட நார்மலாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, அன்பாக சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பொறாமை குணம் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஞானத்தில் முயற்சி செய்வாங்க, ஆனால் அவங்களால முன்னேற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் முயற்சி செஞ்சு செஞ்சு அவங்க வெறுப்பாயிடுவாங்க, அதனாலேயே முரளியை படிக்கிறது கூட அவங்க விட்டுடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. உடல் உணர்வோடு இருந்தால் மனம் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மனம் சுத்தமாக இல்லைன்னா பரமாத்மா சிவனும் அந்த மனசில் இடம்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குழந்தைங்களோட மனநிலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், அவங்க அடிக்கடி மூட் ஆஃப் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயா எந்த அளவுக்கு ஏமாத்துதுன்னு கூட அவங்க தெரியாமையே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த உடல் உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கோட முரளி வந்து ரொம்ப ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் உடல் உணர்வை விட்டுட்டு ஆத்ம உணர்வோடு நிலைச்சிருப்போம். ஆத்மாவின் குணங்களாகி அன்பு அமைதி சாந்தியில நிலைச்சி பரமாத்மாவோட சிவனோட அன்புல மூழ்கி இருப்போம். அப்போட அறிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.